வணக்கம். பேச்சு சமையல்லேருந்து மல்லிகா பேசுகிறேன். கேழ்வரகு கூழ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து கேழ்வரகு மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன், தண்ணி, தயிர், உப்பு. இதுக்கு தேவையான பொருள் இப்போ வந்து தண்ணி இதில் போட்டு உப்பு சிறிதளவு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணணும், கரைக்கணும். இந்த மாதிரி நல்லா தண்ணியை கரைச்சி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் வந்து அடிக்கனமான பாத்திரத்தை வச்சு நம்ம இந்த இந்த இது ஊற்றி கலக்கணும். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு. இந்த இப்போ ஊற்றுறேன். இப்படி தண்ணியை இப்போ கரைச்சிக்கணும். இப்போ ஒரு கப்பு எடுத்துருக்கோம்னா ஒரு 6 கப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்து தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். பழக்கம் இருக்கவங்க கிண்டிடுவாங்க, பழக்கம் இல்லாதவங்களுக்கு ஒரு 6 கப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஓரளவு கரெக்டாக வந்துடும். வேணும்னா ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் உங்களுக்கே தெரியும், ஊற்றிக்கலாம். வந்து தண்ணி இருந்தது இப்போ கொஞ்சம் லைட்டாக இப்போ கெட்டியான மாதிரி தெரியுது. இந்த கேழ்வரகை பார்த்தோம்னா நமக்கு வந்து அயன் சத்து ஜாஸ்தி இருக்குது, இதில் பெண்களுக்கு அயன் தேவை. அப்புறம் வந்து கால்சியம் சத்து இருக்குது, முட்டு வலி எல்லாருக்குமே வருது, சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே வருது. அது வந்து கால்சியம் சத்து குறவுனால நமக்கு வர்றது, அது வந்து இதில் கிடைக்குது. வளர்ச்சிக்கல் உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு சுகர் இருக்கவங்கெல்லாம் வந்து இது எப்போ டாக்டர் சொல்லுவாங்க, கார்போஹைட்ரேட் கொஞ்சம் குறைச்சிங்க, இந்த மாதிரி கோதுமை எல்லாத்தையும் சேர்த்துக்கம்பாங்க. கோதுமை சேர்ப்போம், சப்பாத்தி போடுவோம், பண்ணுவோம். அதோட இந்த கேழ்வரகையும் இந்த கூழு புட்டு என்ன வேணாலும் உங்களுக்கு செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப வந்து நமக்கு ஆரோக்கியத்தை உடம்பு கொடுக்கும். உடம்பு கொதிக்குது, கெட்டி ஆயிடுச்சு. அப்போதுக்கு இப்போ நல்லா கெட்டி கலரே கொஞ்சம் மாறி வந்திருக்குது, கெட்டி ஆயிடுச்சு. செலவு கம்மி, செய்யறது ஈஸி, இது நமக்கு ஆரோக்கியம், ஊட்டச்சத்து எல்லாம் நிறைஞ்சது. இந்த ராகி கூழ் இப்போ வந்து ராகி கூழ் வந்துருச்சு, எனக்கு தெரியும் வந்துருச்சுன்னு. இப்போ உங்களுக்கு வந்து எப்படி பதம் பார்க்கறது காட்டுறேன். 3 வரல தண்ணிக்குள்ளே விட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாது. இதுதான் அதுக்கு பதம். கேழ்வரகு கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் பார்த்தா சிட்டி வத்தல், வெங்காய வத்தல், மோர் மிளகாய், கொத்தவரங்காய் வத்தல், பாகக்காய் வத்தல், வெண்டைக்காய் வத்தல், ஊறுகாய், இதுக்கு சைடிஷ்ஷு. இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை போய் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எதுவுமே நமக்கு இல்லையா, சின்ன வெங்காயம் போர் கடிச்சிட்டு கூழ் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக, அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வேறொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.